பிள்ளைகள் எல்லோருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் இந்து இந்துக்கல்லூரின் மின்னியல் மூலமான தொடர் நிகழ்ச்சி திட்டத்தில் ரசாயனவியல் பாடத்தில் இன்றைக்கி ரசாயன சமநிலையை படிப்போம் பிள்ளைகள் ரெடியோ சரி ரசாயன சமனில் ரசாயன சமநிலையை நாங்கள் எங்கள் இயற்கையில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் எங்களுக்கு ஒரு சமநிலையை எப்படி பார்த்து கொள்ளலாம் நீங்கள் கணக்க விதமான சமநிலை பார்த்துருப்பீங்கள் இலகுவான நாங்கள் இப்போ காலப்பகுதிகளில் கதைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒட்சிசன் ஓசோன் படை ஒட்சிசன்கமனில் ஓசோன் படைன்ற ஓட்டை இப்போ அண்ம காலமாக சிறுத்து கொண்டு வருது ஓட்டை சிறுத்து கொண்டு வருது ஒட்சிசெண்ட பகுதி முக்கம் வளிமண்டலத்தில் ஓற்றுண்ட பகுதி முக்கம் ஓசோன் படைக்கு அண்மையாக குறைந்து ஓத்ரி லேயர் ஓசோன் படை உருவாகிற தன்மை கொண்டு வருது அப்போ கூடி அது ஒரு சமனில் அடையும் போது ஓசோன் படைன்ற ஓட்டே அடைக்கப்படும் சரியா பிள்ளைகள் அப்போ நீங்கள் இலகுவா ஓசோன் படை இப்போ கொரோனா லாக்டவுனுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் எல்லோரும் லாக்டவுனுக்கு இருக்கேக்குள்ளே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சூழல் சமனில் அடைகிற மாதிரி தான் இருக்குது இப்போ கடை வீட்டில் எல்லாம் வீட்டில் இருக்கிறோம் சமன்லையே இருக்குது அடுத்தது எங்கட உடம்புக்குள்ளே பார்ப்போம் உடம்புக்குள்ளே பார்த்தீங்களேன்னு சொன்னால் ரத்தம் ரத்தத்திலே கிணக்க பொருட்கள் குளுக்கோஸ் உட்பட ஆக்சிஜன் உட்பட எல்லாம் சமநிலையில் இருக்குது வெப்பநிலை மாறில உடம்புண்ணை வெப்பநிலை மாறாத உடம்புண்ணை வெப்பநிலைக்குள்ளே ஒரு மூடிய தொகுதியாக கருதினமெண்டா அந்த தொகுதிக்குள்ளே கிணக்க உடற் தொழிலியல் சேற்பாடு நடைபெறணுமெண்டா ரசாயன சமனில் மார்லியாக பேணப்படணும் அப்போ ரசாயன சமனில் இயற்கையில் இருக்குது ரத்தத்தில் ஒடிச்சுண்ட பௌதிய முக்கம் குறித்த அளவுக்கு குறையக்கூடாது குறித்த அளவுக்கு மேற் மேற்படக்கூடாது அதேமாரி சியோடூட பௌதி பௌதிய முக்கம் குறித்த அளவுக்கு மேற்படக்கூடாது அதே போல் குளுக்கோஸினுடைய அளவு செறிவு கூடினா டயபெட்டிக் குறைஞ்சா கோமா அப்போ அதேமாதிரி எல்லா உடற் செயற்பாட்டிலையும் எங்களுக்கு ரசாயன சமனில் முக்கியம் அப்போ நாங்கள் சமன்லேயே விளங்கி கொள்ளவோம் சமநிலையை விளங்கி கொண்டவன் சொன்னால் மிக இலகுவாக எங்களுடைய உயர்தர பரீட்சை வினாத்தாலை கையாள முடியும் அப்போ இலகுவாக எங்களுடைய வெளிய கன்செப்டினூடாக விளங்கி கொள்வோம் இப்போ இதில் பார்த்திங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு குடுவைகள் பீக்கர்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு கையில் ரெண்டு பீக்கர் வச்சுருக்கிறார் ரெண்டு பாத்திரங்கள் கண்ணாடி பாத்திரங்கள் இந்த ரெண்டு பீக்கரையும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் ரெண்டு பீக்கர்லேயும் ஒன்று எம்டி ஆக இருக்குது ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்குள் நீர் நிறைந்திருக்கு இதுக்குள்ளே நீர் இருக்குது இதுக்குள்ள எம்டியாக இருக்குது ஆரம்பத்தில் அப்போ இந்த ரெண்டு பீக்கரையும் பார்த்திங்களேன்னா சம ஹேனாலாவும் சம ஹேனாலாவில் வச்சிருக்கிறார் ரெண்டு பீக்கரையும் சம ஹேனாலாவில் வச்சுருக்கிறார் சம ஹேனாலாவில் ரெண்டு பீக்கரும் இருக்குது ரெண்டு பீக்கரும் சம ஹேனாலாவில் இருக்குது ரெண்டு பீக்கராலையும் இப்போ இவர் என்ன போகிறார் நீரை மாறி மாறி அள்ளி ஒரே வீதத்தில் அள்ளி ஊற்றி கொண்டு போகிறார் இந்த வீடியோவை பேருங்க பார்த்திங்களேண்டா நாங்கள் ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ அவர் என்ன செய்ய போகிறார் இது நோர்த் கரோலினா ஸ்கூல் வழியிட்ட ஒரு வீடியோ சமன் லேபர் இங்கே அஷ்யூம் பண்ணுங்க இங்கே நூறு மில்லி லீட்டர் பீக்கர் ரெண்டும் ஒரே நேரத்தில் அவர் ரெண்டு பக்கமும் விடுறார் இப்போ இது எம்டிக்குள்ளே இருந்து எம்டிக்குள்ளே இருந்து இங்கால தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்து எம்டிக்குள்ளே இப்படி மாறி மாறி இவர் நீரை ஊற்றுகிறார் ஒரே வீதத்தில் நீரை ஊற்றுகிறார் மாறி மாறி அழுகிற அளவும் பீக்கரை வச்சிருக்கிற அளவும் பீக்கிற பெரிய பாத்திரத்துக்குள்ளே கொண்டு போகிற தூரம் சரிக்கிற அளவு அசைக்கிற அள வேகம் எல்லாம் சமனாக காணப்படுது இப்போ பேருங்கோ ரெண்டுட மட்டமும் ரெண்டு மட்டத்தையும் பேருங்க பிள்ளைகள் ரெண்டு மட்டமும் சேமாக காணப்படுகிறது ரெண்டுட மட்டமும் சேமாக காணப்படுகிறது ஒரே அளவாக காணப்படுகிறது அப்போ இதை நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு எங்களுக்கு ரசாயன சமநிலை என்ற பாடம் இங்கே முக்கியமாகுது அப்போ நாங்கள் சில முன்னிய அலகுகளில் அழகு அஞ்சில் படித்த சில விடயங்களை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்தி கொள்ளவோணும் பிள்ளைகள் அப்போ நாங்கள் இங்கே தொகுதிகள் பற்றி பார்த்தினாங்கள் தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதிகள் அப்போ தொகுதிகள் எப்படி காணப்படும் தொகுதிகளை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் தொகுதிகள் அப்போ தொகுதிகளில் இதில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் சூழல் வெளியில் வெளியில சூழல் இந்த பகுதி சூழல் இந்த பகுதிகள் சூழல் இல்லையா இந்த பகுதிகள் சூழல் இவியல் தொகுதி மூன்று பேரும் தொகுதி சிஸ்டம் அப்போ நாங்கள் இந்த தொகுதியிலிருந்து சூழலோட சூழலோட இருந்து சடப்பொருளையும் சக்தியையும் பரிமாறி கொள்ளு கொள்ளு இருந்தால் சூழலுடன் தொகுதியிலிருந்து சக்தியும் சடப்பொருளும் பரிமாறப்படுமாக இருந்தால் அது திறந்த தொகுதி மூடிய தொகுதி என்றால் எங்கே இந்த பகுதிகளால் வெப்பம் மட்டும் வெளியிடப்படும் வெப்பம் சக்தி மட்டும் பரிமாறப்படும் அப்படி சக்தி மட்டும் பரிமாறப்படுகிறது சடப்பொருள் எதுவும் வெளியேறாது அல்லது உள்வெற மாட்டாது சடப்பொருட்களின் பரிமாற்றம் இல்லை சக்தியின் பரிமாற்றம் நடு நடைபெறுவதால் இது மூடிய தொகுதி இது அழகு அஞ்சில் படித்தது இங்கே பாருங்களோ இதில் எல்லாம் மூடப்பட்டிருக்குது காவலியால் மூடப்பட்டிருக்குது சூழப்பட்டிருக்குது எனவே சக்தியும் சடப்பொருளும் பரிமாறப்படாத தொகுதி சக்தியும் சடப்பொருளும் பரிமாறப்படாத தொகுதி தனிமையாக்கிய தொகுதி இதை ஞாபகத்துக்குள்ளே கொண்டு வாங்கும் அடுத்தது அம்புக்குறி நீங்கள் படிச்சிருக்கிறீங்கள ஏற்கனவே இந்த வகையான ஒற்றத்தலை அம்புக்குறி ஒற்றத்தலை அம்புக்குரிய நாங்கள் எங்கே பயன்படுத்துவோம் ஒரே திசையில் தாக்கம் நடைபெறுவதாக இது ஒற்றத்தலை அம்புக்குறி அடுத்தது இரட்டத்தலை அம்புக்குறி இரட்டத்தலை அம்புக்குறியை நாங்கள் எங்கே பயன்படுத்துவோம் இன்னும் ஓகேனிக்கில் பரிவு பெரிவு கிளப்பு கட்டமைப்பு பெரிவு கட்டமைப்புகளை குறித்து காட்டுவதற்கு இரட்டத்தள அம்புக்குறி அடுத்தது இந்த அம்புக்குறிகள் இது தாக்கிகளிலிருந்து விளைவுகளுக்கும் விளைவுகளிலிருந்து தாக்கிகளுக்கும் பாருகின்ற ஒரு மீளும் தாக்கத்தை குறிக்கின்ற அம்புக்குறி இங்கே இந்த அம்புக்குறி முக்கியமானது அப்போ இதை ஞாபகப்படுத்தி கொடுங்க அடுத்தது நாங்கள் இந்த தாக்கம் ஒண்டை பார்ப்போம் தாக்கம் ஒண்டை பார்ப்போம் இப்போ உங்களுக்கு ஒரு சமநிலையில் ஏ ஒரு மூடிய தொகுதிக்குள்ளே ஏபி என்ற தாக்கிகள் இடப்பட்டிருக்கு ஏபி என்ற தாக்கிகள் மூடிய தொகுதிக்குள்ள இடப்பட்டு அந்த மூடிய தொகுதியானது நான் சமநிலை அடைய விடப்பாது அப்போ ஏஎம்பியும் சேர்ந்து உங்களுக்கு தாக்கமுறும் ரசாயன தாக்கத்தில் ஈடுபடும் ஏஎம்பியம் சேர்ந்து மூடிய தொகுதி அப்போ நேரத்தோடு இது வெப்பனில் மாறையில் எடுத்து வையுங்கோ போதிய அளவு நேரம் விடப்படுகிறது நேரத்தோட ஏஎம்பியும் இன்னொரு விளைவை உருவாக்குது சி கம டி என்ற விளைவுகளை உருவாக்குது அப்போ ஏபி என்பன சீக்கம டி என்ற விளைவுகளை உருவாக்கியவாறு தாக்கம் நடைபெறுகின்றது போதியளவு நேரம் விடப்படுகிறது மூடிய தௌதி ஒன்றில் இடப்படுகின்றது வெப்பநில் மாறாது பேணப்படுகின்றது உள்ளுக்கு அமுக்கம் மாறாது பேணப்படுகின்றது இந்த தாக்கிகள் நேரத்தோட விளைவுகளை மட்டும் தோற்றுவிக்கின்றது போதியளவு நேரத்துக்கு பின்பு இந்த தொகுதியை ஆய்வு செய்து பார்த்தபோது பகுப்பாய்வு செய்து பார்த்தபோது அதில் ஏனுடைய பியினுடைய அல்லது சியினுடைய டியினுடைய இவற்றின் செறிவுகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்து பார்த்தபோது சிடி மட்டும் காணப்பட்டது சிடி மட்டும் காணப்பட்டது அங்கு ஏபி என்பன இருக்கவில்லை தனிய சிடி மட்டும் காணப்பட்டது சிடியின் குறித்தளவு செறிவுகள் காணப்பட்டது எனவே அது ஒரு முற்று பெற்ற தாக்கம் ஒரு முற்றான தாக்கம் தாக்கம் முழுமை பெற்றுவிட்டது அங்கு ஏபி இல்லை தாக்கிகள் இல்லை தாக்கம் முழுமை பெற்றுவிட்டது தாக்கம் முழுமை பெற்றுவிட்டது எனவே அது முற்று பெற்ற தாக்கம் மீளா தாக்கம் எனப்படும் அப்போ இவ்வகையான தாக்கங்களை நாங்கள் என்னென்று அழைப்பமன்றா மீளா தாக்கம் மங்களா தாக்கம் சரியா பிள்ளையல் அப்ப இது மீளா தாக்கம் அப்ப மீளந்தாக்கம் அண்டா என்ன பார்ப்போம் மீளந்தாக்கம் அண்டா அடுத்தது பார்ப்போம் இதுல பாத்தீங்களன்னு சொன்னா இந்த பீக்கருக்குள்ள நிறம் என்ன ஒரேஞ்ச் கலர் இப்போ தான் அந்த ஒரேஜ் கலருக்குள்ள எண்ணூச்சு எக்குவசு விடப்படுகிறது என்க்குவசு விடப்படுகிறது இப்போ உங்களோட அவதானம் என்ன இப்போ அமிலம் விடப்படுகின்றது இப்போ உங்களோட அவதானம் என்ன நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்கள் இனோகேனிக்கில் என்ன இது இது ஒரு யூ குரோமேட்டும் குரோமேட்டும் என்ன ரெண்டு ஆயன்கள் சமநிலையில் இருக்கின்றன இப்போ ரெண்டும் மாறி மாறி இங்கே சமநிலையில் காணப்படுகிறது மீளந்தாக்கத்தில் இதை கவனிங்கோ ஏ கம பி என்ற தாக்கிகளை நாங்கள் ஒரு மூடிய தொகுதி ஒன்றுக்குள்ளே இட்டு நாங்கள் தாக்க முறை விடுறோம் மூடிய தொகுதி ஒன்றுக்குள்ளே ஏபி என்ற தாக்கிகளை இட்டு மூடிய போதியளவு நேரம் விடப்படுகிறது மூடிய தொகுதி போதியளவு நேரம் விடப்படுகிறது போதியளவு நேரம் மூடிய தொகுதி ஒன்றுக்குள்ள ஏ கம பி என்ற தாக்கிகளை இட்டு போதியளவு நேரம் மாறாவப்பனில் பேணப்படுகிறது இது மூடிய தொகுதி மாறாவப்பனில் பேணப்படுகிறது மூடிய தொகுதியாக காணப்படுகிறது மேலே கிளை மூடப்பட்டுள்ளது மூடிய தொகுதியாக இருக்கின்றது மாறா வெப்பநிலை பேணப்படுகின்றது இந்த போதியளவு நேரம் விடப்பட ஏ பி என்பன தாக்கமுற்று சி கம டி என்பவற்றை படிப்படியாக தோற்றுவிக்கின்றது சி கம டி என்பவற்றை படிப்படியாக தோற்றுவிக்கின்றது சி கம டி ஏ கம பி என்பன சீ கம ஆக மாறி 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 படிப்படியாக சி கம டியின் செறிவு அங்கு அதிகரிக்கின்றது படிப்படியாக சி கம டியின் செறிவு அதிகரிக்கின்றது சி டி என்பன நேரத்தோட போதியளவு நேரம் விடப்பட நேரத்துடன் சி டி என்பன தம்முடியே தாக்கமுற்று தம்முடியே மீண்டும் தாக்கமுற்று ஏ கம பி என்ற தாக்கிகளை மீண்டும் தோற்றுவிக்கின்றது இப்போ சிடி உயர்ந்தளவு செறிவு கொண்ட சிடி படிப்படியாக அவற்றின் செறிவு குறைவடைந்து ஏகம பி என்ற தாக்கிகளை திரும்பவும் தோற்றுவிக்கின்றது ஆரம்பத்தில் ஏகம பி என்ற தாக்கிகள் செறிவு குறைந்து முகமாக நடைபெற்று சீக்கம டியின் செறிவுகள் அதிகரிக்கும் முகமாக நடைபெற்று பின்பு சீக்கம டி ஏக்கம பியை உருவாக்குகின்றது எனவே ஒரு கட்டத்தில் இவற்றின் செறிவுகள் இவற்றின் செறிவுகள் மாறாது பேணப்படுகின்றது இவற்றின் செறிவுகள் மாறாது பேணப்படுகின்றது இப்போ அந்த வீடியோ நாங்கள் பார்த்த வீடியோவை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இப்போ அந்த ரெண்டு பாத்திரத்திலும் இருக்கின்ற நீரின் அளவு மாறவில்லை நீரின் அளவு சம நேரத்தில் அவர் அள்ளி ரெண்டு பக்கம் ஊற்றின போதும் நீரை ரெண்டு கிளாஸினால் பீக்கரினால் ரெண்டு பக்கம் மாறி மாறி ஊற்றின போதும் ஒரே வீதத்தில் ஊற்றுகிறார் ஆனால் அவற்றினுடைய நீரினுடைய அளவு மாற்றம் பெறவில்லை நீரினுடைய அளவு மாற்றம் பெறவில்லை ஆனால் அங்கு ஏ பி என்பன சிடியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது சிடி என்பன ஏபியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது மாற்றம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது நேரத்துடன் அவற்றின் செறிவுகளில் மாற்றம் ஏற்பட போதிய அளவு நேரம் விட்டா விட்டா பிறகு அப்போ விஞ்ஞானிகள் இதை ஆராய்ந்து பார்த்தபோது அங்கு ஏ கம பி என்பன சிடி என்பன நேரத்துடன் அவற்றின் செறிவுகள் மாறாது பண்ணப்பட்ட அப்போ ஒவ்வொரு கூறுகளின் அதன் செறிவு அங்கே என்னவாயிருந்துச்சு ஒரு மாறலியாக இனி காணப்பட்டது ஒவ்வொரு கூறுனதும் செறிவு அங்கே மாறலியாக காணப்பட்டது ஏக்கமா பி சிடி என்பன அங்கே அவற்றின் செறிவுகள் மாறலியாக இருந்தது மூடிய தொகுதியாக காணப்பட்டது அப்போ மூடிய தொகுதி ஒன்றில் இவ்வாறான தாக்கங்கள் மீளும் தாக்கங்கள் எனப்படும் மீளும் தாக்கம் மீளும் தாக்கங்கள் தாக்கம் மீளும் தாக்கம் எனப்படும் அப்ப இவ்வாறான தாக்கங்கள் மீளும் தாக்கம் எனப்படும் அப்ப பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு முக்கியமான விஷயம் நாங்கள் மீளும் தாக்கம் மீளா தாக்கம் இப்ப இந்த மூளந்தாக்கம் மூளாத்தாக்கம் ரெண்டுக்கும் இடையிலான ஒரு வரைவு வித்தியாசத்தை பார்ப்போம் ரெண்டுக்கும் இடையில் காணப்படுகின்ற ஒரு வரைவு வித்தியாசத்தை பார்ப்போம் அப்போ ரெண்டு வரைவையும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இப்போ இங்கே நாங்கள் இந்த ஆட்சியில் சரிவு எடுப்போம் செறிவு இந்த ஆச்சில் நேரம் நேரத்துடன் சரிவு மாற்றம் நேரம் இங்கே நேரம் ட்ராய் சரிவு இதில் சரிவை நாங்கள் ஸ்கேப் பிரேக்கட்டால் குறிக்கிறது வளம அப்போ இந்த ஆச்சில் சரிவு இந்த ஆச்சில் நேரம் அப்போ ஏ என்ற தாக்கி பி என்ற விளைவை தோற்றுவிக்குது இது என்ன தாக்கம் முதலாவது முற்றுப்பெற்ற பெற்ற தாக்கம் இங்கே ஏ என்ற தாக்கி பி என்ற விளைவை தோற்றுவிக்குது அதே நேரம் பி என்ற விளைவு ஏ என்ற தாக்கிகையும் தாக்கியையும் மீள தோற்றுவிக்கின்றது இங்கே ரெண்டுக்கும் இடையிலான வரைவு வித்தியாசம் எப்படி காணப்படும் தை இதில் பார்த்துக்கணும் இப்போ நேரம் போகப்போக இதில் ஏ ஆரம்பத்தில் இருக்குது ஏயினுடைய சரிவு நேரம் போக அது குறைவடைந்து பூச்சியத்தை அணுகும் பூச்சியத்தை அணுகும் இது ஏயினுடைய சரிவு பியினுடைய சரிவு ஆரம்பத்தில் சீரோ பூச்சியம் எனவே பூச்சியத்தில் இருந்து ஆரம்பித்து ஒரு கட்டத்தை தோற்று விக்கும் இது பியினுடைய சரிவு இதில் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஏ முற்று முழுதாக இல்லாமல் போகின்றது பி மட்டும் அங்கே காணப்படும் ஒரு குறித்த நேரத்தின் பின்பு இந்த குறித்த நேரத்தின் பின்பு அங்க பி மட்டும் காணப்படுகிறது ஏயினுடைய சரிவு பூச்சியமாக காணப்படுகிறது ஏயினுடைய சரிவு பூச்சியமாக காணப்படுகிறது அடுத்த விடியம் இதில் AB A ஏயினுடைய சரிவு இங்கே நாங்கள் பேணுகிறோம் இங்கே இருக்குது அப்போ ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு ஏனுடைய சரிவு வீழ்ச்சி கண்டு ஒரு மட்டத்தை அடையுது ஒரு மட்டத்தை அடையுது பியினுடைய சரிவை பார்த்திங்களான்னு சொன்னால் ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு ஒரு மட்டத்தை அடையுது இது ஏ இது பி அப்போ எயின் செறிவும் பியின் செறிவும் இங்கே ஒரு குறித்த மட்டத்தில் இங்கே காணப்படுகுது ரெண்டும் இல்லாமல் போவதில்லை ஏயின் செறிவும் பீயின் செறிவும் எய்ம் ஏயினுடைய பியினுடைய செறிவுகள் சமனல்ல ஆனால் ரெண்டினுடைய செறிவுகளும் அங்கு காணப்படும் என்றதை மாணவர்கள் இது குறித்து கொள்ளணும் அப்போ நாங்கள் இங்கே செறிவுக்கும் நேரத்துக்கும் இடையிலான இந்த விரைவை பார்த்தோம் செறிவுக்கும் நேரத்துக்கும் இடையில் இது மீளன் தாக்கத்துக்குரிய விரைப்பூ இது மீளா தாக்கத்துக்குரிய விரைப்பூ அடுத்தது பாருங்கோ அடுத்தது நாங்கள் இந்த தொகுதியை பற்றி தொகுதியின் இயல்பை பற்றி நாங்கள் என்ன சொல்லலாம் இந்த மீளும் மூடிய சமநில் தொகுதி ஒன்று நாங்கள் கருதினமன் சொன்னால் இந்த தொகுதியை மாறா வெப்பநிலை இது மாறாத ஒரு வெப்பநிலையில் இருக்குது மாறாத வெப்பனில் உள்ளுக்கு தாக்கிகள் விளைவுகளை தோற்றி இது ஒரு மீளும் தாக்கம் அப்போ இதை நேர நேரத்தோட நாங்கள் இது ஏ கம பி என்பவற்றை செறிவுகள் மாரலியாக வரும்போது இந்த தொகுதி சமநிலை அடைந்ததாக கொள்ளப்படும் இந்த தொகுதி சமநிலை அடைந்ததாக சமநிலை அடைந்த பின்பு இந்த தொகுதி இயங்குவதில்லை அல்லது நிலையானது அங்கு எதுவித மாற்றங்களும் நிகழ்வதில்லை என்று நீங்கள் நம்பாதீங்க அது பிழையான கருத்து அங்கு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி என்றால் ஏ பி ஏ பியாகவும் பி ஏ ஆகவும் மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு இயங்க இயக்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அது தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே இதற்கு பேர் இயக்க சமநிலை இயக்க தொகுதி இயக்க இயக்க செயற்பாட்டில் உள்ள தொகுதி இயக்க செயற்பாட்டில் உள்ளது இயக்க செயற்பாட்டில் உள்ளது அப்போ இது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக டைனாமிக்கலி இது நாட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி நாட் இது ஒரு நிலையான தொகுதி அல்ல ஒரு ஸ்ட்ஸுக்குரிய தொகுதி அல்ல இது டைனாமிக் ஈக்ளிபிரியத்தில் இருக்குது நிலையான சமநிலை அல்ல இது இயக்க சமநிலை தொகுதி அப்போ நாங்கள் அங்கு ஏ பி மாறுற வீதமும் மாறுகின்ற வீதமும் பிஏயாக மாறுகின்ற வீதமும் ரெண்டும் சமனாக காணப்படும் இங்கே பி ஏ ஆக மாறுகின்ற வீதமும் வீதங்கள் நீங்கள் தாக்க இயக்கவே இல்லை நீங்கள் வீதம் வீதங்கள் ரெண்டிட வீதங்களும் சமன் இந்த வீதமும் பிற்முகத்தாக்கம் இது முன்முகத்தாக்கம் ஏயிலிருந்து பிக்கு மாறுவது முன்முகத்தாக்கம் பியிலேருந்து ஏக்கு மாறுவது பின்முகத்தாக்கம் அப்போ முன்முகத்தாக்கத்தினுடைய வீதமும் பின்முகத்தாக்கத்தினுடைய வீதமும் ரேட் ஃபோர் ஃபோர்வர்ட் ரியாக்ஷன் ரேட் ஃபோர் ரிவர்சுவல் ரியாக்ஷனாக ஈக்குவல் ரெண்டும் சமனாக காணப்படும் ட்ரெண்டும் சமனாக வீதங்கள் சமனாக காணப்படும் செறிவு மாற்ற வீதங்கள் சமனாக இருக்கும் அல்லது அங்கு காணப்படுகின்ற ட்ரெண்டினாலது பவுதி அமுக்க மாற்ற வீதங்கள் சமனாக காணப்படும் ஆகவே அது இயக்கச் செயன்முறையில் உள்ளதாக நாங்கள் கூறுவோம் ஆகவே மாணவர்கள் இது தாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை ஞாபகத்தில் நீங்கள் கொள்ள வேணும் இதில் தாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு அப்போ இதுக்கு நாங்கள் ஒரு சின்ன வரைவின் மூலம் நாங்கள் இந்த இயக்கச் சமநில தொகுதியை விளங்கி கொள்ளலாம் இந்த வெரைஃபில் கவனிங்கோ பிள்ளைகள் இங்கே பேருங்கோ இதில் இது வையச்சு இதில் நாங்கள் வீதத்தை போடுவோம் வீதம் பீதம் இதில் நேரம் நேரம் இதில் வீதம் நேரம் அப்போ இங்கே ஆரம்பத்தில் எங்களுக்கு ஏ ஏ இருக்குது ஏ ஏ ஆக மாறுகின்ற பீதம் படிப்படியாக படிப்படியாக எங்களுக்கு குறைவடைந்து ஆரம்பத்தில் ஏயினுடைய மாற்று வீதம் அதிகமாகவும் ஏயினுடைய மாற்று வீதம் அதிகமாகவும் பியினுடைய மாற்று வீதம் ஆரம்பத்தில் குறைவாகவும் அல்லது பூச்சியத்தை அணுகியும் காணப்படும் ஒரு கட்டத்தில் டென்னினுடைய வீதமும் ஒன்றாகி சமநிலைய சமநிலையில் காணப்படும் அப்போ இதில் ஏ பியாக மாறுகின்ற வீதம் பிஏ ஆக மாறுகின்ற வீதம் ஒரு கட்டத்தில் சமனாக காணப்படும் அப்போ மாற்று வீதம் சமனாக காணப்படும் அப்போ தாக்க இயக்கவியலில் நீங்கள் படிச்சுருப்பீங்கள் இந்த விரைப்பு அப்போ இங்கே விரைப்புன்ற அச்சுகள் புரிக்கவங்களுக்கு முக்கியம் இந்த அச்சுகளில் இந்த மாற்று வீதங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ இயக்க சமண்ண தொகுதி ஒன்றில் இயக்க சமண்டல தொகுதி ஒன்றில் நீங்கள் முக்கியமான இயல்பு அங்கு தாக்கிகள் விளைவுகளை தோற்றுவித்தவாறு இருக்கும் விளைவுகள் தாக்கிகளை தோற்றுவித்தவாறு இருக்கும் மூலக்கூறுகள் மாற்றமுற்றுக் கொண்டிருக்கும் மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒரு குறித்த கன அளவுக்குள் ஒன்றுடன் ஒன்று மோதி மாற்றமுற்று கொண்டிருக்கும் ஆனால் நேரத்துடன் அவற்றின் செறிவுகள் தாக்கிகளின் விளைவுகளினதும் செறிவுகள் மாற்றமுறுவதில்லை ஆனால் அங்கு முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக காணப்படும் சமநிலை அடைந்த தொகுதிகளுக்கே முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக காணப்படும் ஆரம்பத்தில் முத்தாக்க வீதம் அதிகமாகவும் பித்தாக்க வீதம் குறைவாகவும் காணப்பட்டு ஒரு சமநிலை அடைந்த பின்பு சமநிலை அடைந்த பின்பு இது இயக்கச் சமநிலையில் உள்ளபோது இந்த பகுதி காண்பிக்கும் இயக்கச் சமநிலை மல்லை சரியா அடுத்து இந்த க இந்த தாக்கத்தை கவனிங்கோ இங்கே ஹெச் டூ கேஸ் ஐ டூ கேஸ் டூ ஹெச்ஐ கேஸ் இந்த தாக்கத்தை கவனிங்கோ அப்போ இந்த தாக்கத்தில் இந்த கிராஃபை கவனிங்கோ நாங்கள் பார்த்து நாங்கள் ஆரம்பத்தில் ஹெச் டூவினதும் ஐ டூவினதும் அளவுகள் ஆரம்பத்தில் அதிகமாக காணப்படுது இந்த அச்சில் இந்தாச்சில் நேரம் நேரம் ஒரு குறித்தளவு நேரத்துக்கு பின்பு என்ன செய்யுது எச்ஐனது அளவும் எச்ஐனது அளவும் ஹெச் டூ ஐ டூவினுடைய அளவுகளும் இங்கு மாரலியாக பேணப்படுகிறது செறிவுகள் குறித்த செறிவுகள் மாரலியாக பேணப்படுகிறது இந்த செறிவு மாற்ற வீதம் இதில் செறிவுகள் நாங்கள் குறிப்பிடப்படவில்லை அளவீடுகள் இந்த அச்சில் நாங்கள் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இந்த செறிவு மாற்று மாற்றுகின்ற வீதம் ஏதோ ஒரு அளவில் ஏதோ ஒரு அளவில் நடைபெறுகின்றது ஏதோ ஒரு அளவில் நடைபெறுகின்றது ஏதோ ஒரு அளவில் மாற்று வீத அளவில் நடைபெறுகின்றது என்றதை மாணவர்கள் சொல்லுவோம் அப்போ இங்கே பார்த்தீங்களேனு சொன்னா இந்த H2 கேஸும் ஐ டூ கேஸும் எச்ஐ தாக்கிகளும் விளைவுகளும் தாக்கிகளும் வாயுக்கள் விளைவுகளும் வாயுக்கள் தாக்கிகளும் வாயுக்கள் விளைவுகளும் வாயுக்கள் இது ஒரே அவத்தையில் உள்ள மீளம் தாக்க ரசாயன சமநில தொகுதி ஒரே அவத்தையில் உள்ள மீளும் தாக்க ரசாயன சமனில் தொகுதி அப்போ இந்த ரசாயன சமனில் தொகுதியில் சகலதும் ஒரே அவத்தையில் காணப்படுகின்றது இப்படி தாக்கிகளும் லிக்யூட் விளைவுகளும் லிக்யூட் ஆக இருக்குமாக இருந்தால் அவையும் ஓரின ஏகவின ரசாயன சமண்ட தொகுதியாக கருதப்படும் ஏகவின ரசாயன சமண்டல தொகுதி சரிதானோ ரைட் அடுத்த பார்ப்போம் அப்போ இயற்கை சமநிலையில் நீங்கள் இந்த வீதத்துக்கும் நேரத்துக்கும் விரைவாகனா சமநிலையில் தேரிய மாற்றம் நடைபெறாது தேரிய மாற்றம் ஒன்று நடைபெறாது இங்கே கவனிங்கோ பிள்ளைகள் தேரிய மாற்றம் நடைபெறுவதில்லை ஆனால் அங்கு ஒரு மாற்றம் ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்பதை ஞாபகத்தில் உள்ளவன் மாற்றம் ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அப்போ சமநில் வகைகளை பார்ப்போம் சமநில வகையில் நீங்கள் இதில் பார்க்குறீங்கள் ஒரு பீக்கருக்குள்ளே உள்ளுக்கு தண்ணி வச்சிருக்கு இந்த தண்ணி நேரம் போதிய அளவு நேரம் விடு விடப்படுகிறது குறித்த ஒரு நேரத்துக்கு பிறகு இந்த தண்ணி இந்த பீக்கருக்குள்ளே மெதுவாக ஆவியாகி செல்லும் ஆங்காங்கே ஆவியாகி சென்றதை இந்த படத்தில் பார்க்குறீங்க இப்போ ஆவியாகி கிடக்கு ஆங்காங்க ஆவியின் அளவு நேரத்தோடு அதிகரித்து செல்லும் இங்கே திரவம் திரவ மூலக்கூறுகள் ஆவி அவத்தைக்கு போகும் இப்போ இந்த இருந்து திரவ மூலக்கூறுகள் ஒடுங்கும் திரவமூலக்கூறுகள் ஆரம்பத்தில் ஆவியாகிற அளவு வீதம் அதிகமாக காணப்படும் ரேட் அதிகமாக காணப்படும் நேரம் செல்ல செல்ல திரவமூலக்கூறுகள் தி ஆவி மூலக்கூறுகள் திரவமாக ஒடுங்கும் இப்போ ஒரு கட்டத்தில் ஆவியாதல் வீதமும் திரவமாக ஒடுங்கும் வீதமும் சமனாக காணப்படும் அப்போ இரண்டும் சமநிலையில் காணப்படும் இங்கு திரவ ஆவி சமநிலை திரவ ஆவிச்சமநிலை இவ்வாறு பனிக்கட்டி பனிக்கட்டி அதன் திரவத்தோடு சமநிலையில் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் பனிக்கட்டி ஒரே வெப்பநிலை அமுக்கத்தில் இங்கும் வெப்பநிலை மாறவில்லை இங்கும் வெப்பநிலை மாறவில்லை இந்த தொகுதியின் வெப்பநிலை மாறவில்லை அமுக்கம் முள்ளுக்கு மாறவில்லை ஒரே வெப்பநிலை அமுக்கத்தில் பனிக்கட்டி அதாவது திண்மம் அதன் திரவத்தோட சமநிலையில் இருத்தல் இங்கே திரவம் ஆவியுடன் சமநிலையில் இருத்தல் இவ்வாறு அயடியின் பளிங்குகளை நாங்கள் இட்டு இந்த குடுவையினால் மூடி வைக்கும்போது அயடின் ஆவியாக மாறும் ஆவிகள் குறித்த நேரத்துடன் அயடின் பளிங்காக ஒடுங்கும் இவ்வாறு அயடின் பளிங்குடன் ஆவி அதன் ஆவி ஐ கேஸ் சமநிலையில் இருப்பது திண்ம ஆவி இங்கு திரவ ஆவி அங்கே பனிக்கட்டி திண்ம திரவ இவ்வாறு சமநிலை தொகுதிகளை நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறான சமநில தொகுதிகளை நாங்கள் பௌதீக சமநல தொகுதி என்று சொல்லுவோம் அப்போ இங்கே நீர் நீர் ஒவ்வொரு வடிவங்களில் சமநிலையில் காணப்படும் அதுண்ட இனங்களுடன் அதுண்ட ஒவ்வொரு அவத்தைகளுடன் சமநிலையில் காணப்படுவது அவத்தை சமநிலை பௌதீக சமநிலை இது பௌதீக சமநிலை ஆகும் இது பௌதீக சமநிலை இது பௌதிகச் சமநிலை பௌதீக சமநிலை அயடின் பளிங்கு அயடின் கேஸ் உடன் அதே போல உங்களுக்கு திண்ம திண்ம சமநிலை காணப்படும் திண்ம திண்மச் சமநிலை திண்ம திண்மச் சமநிலை என்றைக்குள்ள உதாரணம் ஒரு சரிவு கந்தகமும் சாய் சத்துரக் கந்தகமும் ரெண்டு திண்மங்களும் மாறி மாறி ஒரு உட்பட்டு மாறி மாறி அவற்றின் மூலக்கூறுகள் மாற்ற முருகின்ற அந்த வீதம் சமனாக காணப்படும் மூடிய ஒரு வெப்பநிலை மாறாத தொகுதியில் அதை நாங்கள் திண்ம சமநிலைக்கு உதாரணமாக கொள்ளலாம் இவை அனைத்தும் பௌதீக சமநிலை அப்போ சமன்லையை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று பௌதிக சமனில் அடுத்தது ரசாயன சமனில் ஒன்று பௌதிகச் சமனில் மற்றது ரசாயன சமனில் ரசாயன சமநிலையில் நாங்கள் ரெண்டு வகையை பிரதானமாக ரெண்டு வகையை பார்க்கலாம் ரசாயன சமநிலையில் ரெண்டு வகையை பார்க்கலாம் ஒன்று ஏகவினச் சமனில் அல்லது ஓரின சமனில் ஏகவின ஹோமோஜீனியஸ் ஈக்லிப்ரியம் அடுத்தது ஹெட்ரோஜீனஸ் பல்லின சமநிலை பல்லின சமநிலை பல்லின சமனில் இங்கே பாருங்க பிள்ளை இதில் சியோ கேஸ் இருக்குது சியோ டு கேஸ் இருக்குது காபன் சொலிட் இருக்குது காபன் சோலிட் காபன் சோலிட் சியோ கே சியோ டூ கேஸ் சியோ கேஸ் மூடிய பாத்திரம் ஒன்றில் வெப்பநிலை மாறையில் வெப்பநிலை மாறில வெப்பநிலை மாற்றம் உரு உறவில்லை அப்போ சியோ கேஸும் சியோ டு கேஸும் இங்கே காபனோட சமநிலையில் இருக்குது காபன் திண்மம் காணப்படுது அப்போ இங்கே வாயுக்களும் திண்மங்களும் காணப்படுறதால இவற்றை நாம் பல்லின சமநில தொகுதி என்று சொல்லலாம் அப்போ தாக்கிகளும் விளைவுகளும் ஒவ்வொரு அவத்தைகளில் காணப்பட்டால் அதனை பல்லின சமநில தொகுதி என்று சொல்லலாம் அப்போ இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் சிஓவும் சிஓ டூவும் காபனோட சமநிலையில் இருக்குது நேரத்தோட காபனோட அளவு அதிகரிச்சிருக்குது ஒரு பட்டத்தில் காபனோட அளவு மாரலியாக பேணப்படும் சியோவும் சியோற்றுவின்ற செறிவுகளும் மார்லியாக பேணப்படும் ஆனால் சியோ நேரத்தோட சி காபனை தோற்றுவித்தவாறு டூவை வெளிவிடுற தாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் ரெண்டு வீதங்களும் சமனாக இருக்கும் இந்த மிழுந்தாக சமனில் தொகுதியில் ரெண்டு வீதங்களும் சமனாக இருக்கும் ஆனால் அவை நிலை தொழிற்பாட்டுக்குரிய நிலை நிலைக்குரியன அல்ல அதோடு இயங்குகின்ற தொகுதியாக காணப்படும் எனவே இதனை பல்லினைச் சமநிலை தொகுதி பல்லினை சமநிலை மீளும் தாக்க தொகுதி என்று நாங்கள் கூறலாம் அப்போ நாங்கள் பிரதானமான வகைகள் பார்த்துட்டோம் இப்போ முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க போகிறோம் கவனிங்கோம் இப்போ பிள்ளைகள் இதில் பாருங்கோ வெவ்வேறு செறிவுகள் இந்த பரிசோதனைக்கு எடுக்கப்பட்டிருக்கு இந்த தாக்கம் உண்டு தாக்கம் தரப்பட்டிருக்கு அந்த தாக்கத்தில் எங்களுக்கு வெவ்வேறு செறிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு என் டூஓஓஓ ஃபோர்னதும் என் ஓ டூனதும் செறிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு வெவ்வேறு செறிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு தாக்கத்துக்குரிய செறிவு ஒரு தாக்கத்துக்குரிய செறிவு இது ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் இன் ஃபோர் ஒரு செறிவு எடுக்கப்பட்டிருக்கு இங்கே இன்டூ ஃபோர் என்ஓ டூ இல்லை ஆரம்பத்தில் முதலாவது தாக்கம் இப்போ இந்த சமநிலை அடைய விட்டா பிறகு செறிவு இந்த இந்த தாக்கம் இது இருபத்தஞ்சு பாகாசியில் நடத்தப்பட்ட தாக்கம் இருபத்தஞ்சு பாகாசியில் நடத்தப்பட்ட தாக்கம் இருபத்தஞ்சு பாகசி இருபத்தஞ்சு பாகசியில் நடத்தப்பட்ட தாக்கம் அப்போ இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒவ்வொரு செறிவுகளுக்கு ஒவ்வொரு செறிவுகளுக்கு சமநிலைச் செறிவுகள் காணிக்கப்பட்டிருக்கு சமநிலையில் எவ்வளவு என்றது காணிக்கப்பட்டிருக்கு அப்படி சமநிலையில் சமநிலை அடைஞ்சா பிறகு செறிவை காணிச்சிருக்கணும் ஆனால் ஆரம்பச் செறிவுகளை ஒவ்வொரு செறிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் பின்னுக்கு கணக்கு செய்ய இந்த ஆரம்ப செறிவுகள் சமநிலைச் செறிவுகள் சம்பந்தமான விளக்கம் மாணவர்களுக்கு ஏற்படும் இப்போ கவனிக்கணும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் அவையல் என்னோடவின் கீழ் என் டூ ஃபோர் என்னோ டூ விளைவு விளைவின் கீழ் தாக்கிகள் மாதிரி தாக்கிகளின் கீழ் விளைவுகள் இவ்வாறு அவர்கள் ஒரு பெருமானத்தை கணிச்சினம் இந்த என்ற வீதங்களை கணிச்சினம் அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு வீதத்தில் ஏதாவது தொடர்பு கண்டு பிடிக்க முடியுதா இந்த வீதத்தில் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு தெரியுதா இல்லை இதில் ஒரு தொடர்பும் இல்லை ஒவ்வொரு வருமானங்கள் இருக்குது ஏதாவது தொடர்பு நாங்கள் பார்க்க முடியுமா இல்லை அடுத்ததை கவனிங்கோ இதில் இதில் அவியல் என்ன செய்திருக்கணும்ண்டா இந்த 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 வீதத்தை கவனிங்கோ இந்த வீதத்தில் அவையால் என்ன செய்திருக்கணும்டா இந்த எண்ணோ ட்ரூவினுடைய இதில் ச தாக்கம் சமன் செய்யப்பட்டிருக்கா இல்லை சமன் செய்யப்படவில்லை அப்போ தாக்கம் சமன் செய்யப்பட்டால் தாக்கம் சமன் செய்யப்பட்டால் இந்த தாக்கம் சமன் செய்த பிறகு இப்போ ரெண்டு நாலோசன் தாக்கம் சமன் செய்யப்பட்ட பிறகு இந்த பீசமான குணக வீதம் இங்கே நாங்கள் வலுவேற்றினால் இந்த செறிவுக்கு இந்த பீசமான குணகத்தினை வலுவேற்றினாள் அதேபோல் இதன் பீசமான குணகத்தையினை வலுவேற்றினாள் அந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் இப்போ பேருமோ ரெண்டுக்கும் இடையிலான விகிதத்தை பற்றி என்ன சொல்லலாம் நாங்கள் இந்த அடுக்குகளையும் பேருங்கோ ரெண்டுக்கும் இடையிலான விகிதத்தை பற்றி என்ன சொல்லலாம் நாங்கள் ரெண்டுக்கும் இடையிலான விகிதத்தை பற்றி என்ன சொல்லலாம் இது ஒரு மாரலியான பெருமானமாக காணப்படுகின்றது இது ஒரு மாரலியான பெருமானமாக காணப்படுகிறது இந்த விகிதம் ஒரு மாரலி அதாவது பீசமான வலுவேற்றப்பட்ட இடையிலான விகிதம் த விளைவுகளுக்கும் தாக்கிகளுக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாரலியாக காணப்பட்டதை விஞ்ஞானிகள் ஆராய்ந்தார்கள் அதே போல் இது என் ஓ ஃபோர் ஆரம்ப செறிவு என் ஓ ஃபோர் இன் ஓன் இந்த தாக்கத்துக்கு பயன்படுத்தணும் அதே போல் இந்த எச்ஐய கவனிங்க எச்ஐ என்ற செறிவுகள் ஆரம்ப செறிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு வெவ்வேறு ஆரம்ப செறிவுகள் அதேமாரி ஐ டூட ஹெச்ஐட வெவ்வேறு ஆரம்ப செறிவுகள் எடுக்கப்பட்டு சமநிலையில் செறிவு காணிக்கப்பட்டிருக்கு சமநிலையில் செறிவு கணிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கூறுனதும் சமநிலை செறிவு சமநிலையுடன் செறிவு மாறுவதில்லை அந்த செறிவை கணிக்கப்பட்டிருக்கு இதில் அந்த செறிவை கணித்துள்ளார்கள் அந்த செறிவை கணித்து அதற்கிடையிலான விகிதங்களை அதுண்ட பீசமான குணகம் இப்போ டூ ஹெச்ஐ என்றால் இந்த பீசமான குணகத்தை வலுவேற்றி அதுண்ட செறிவுக்கு வலுவேற்றி இந்த பெருமாணங்களை காணித்தா கிட்டத்தட்ட இல்லாதுக்கும் ஐம்பது என்று பெறப்பட்டது இவ்வாறு எச்ஐக்கும் இப்படி பெறப்பட்டால் அப்போ இந்த இதிலேருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த சர் தா விளைவுகளினதும் தாக்கிகளினதும் பீசமான வலுவேற்றப்பட்ட செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் மாறிலி எனவே அதுக்கு பேர் சமநிலை மாறிலி அதுக்கு பேர் சமநிலை மார்லி அப்ப சமநிலை மாறலி அல்லது சமநிலை விதி என உங்களிடம் கூறப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேணும் அது சமநிலைக்குரிய கோவை எழுதணும் அப்போ சமநிலைக்குரிய கோவை ஒன்றை சமநல்ல மாறலிக்குரிய ஒரு கோவை உண்டை நாங்கள் பெற முடியும் சமநிலை மாறலிக்குரிய கோவை ஒன்றை நாங்கள் பெற முடியும் சமநில மாரலிக்குரிய கோவையில் சமநிலை மாறலிக்குரிய கோவையில் உங்களுக்கு எழுத வேணுமாக இருந்தால் உங்களுக்கு தாக்கிகளினதும் விளைவுகளினதும் பௌதீக நிலைகள் குறிக்கப்பட்டிருக்க வேணும் தாக்கிகளினதும் விளைவுகளினதும் பௌதீக நிலைகள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் சரியா அடுத்த இன்னொரு விஷயம் தாக்கிகளினதும் விளைவுகளினதும் பீசமான குணகங்கள் செய்யப்பட்டு பேலன்ஸ் பண்ணப்படுத்தப்பட்டிருக்க வேணும் சமன்பாடு சமன் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இல்லையானால் இந்த மீளும் தாக்க தொகுதிக்கு நாங்கள் சமநிலை மாறலைக்குரிய கோவை அல்லது சமநிலை விதியை பிரியோகிக்க முடியாது அப்ப இந்த பீசமான குணங்களை எழுதி நீங்கள் சமன் செய்தால் மட்டுமே நாங்கள் சமநிலை மாறலிக்குரிய கோவையை நாங்கள் எழுத முடியும் அப்போ இதற்கு சமநிலை மாறலுக்குரிய கோவை இவ்வாறு அமையும் சமநிலை மாறலுக்குரிய கோவை இவ்வாறு அமையும் என்ன விளைவுகளின் அது விளைவுகள பீசமான வலுவேற்றப்பட்ட செறிவுகள் செறிவுகளின் பெருக்கம் அதின் கீழ் தாக்கிகளினது பீசமான வலுவேற்றப்பட்ட செறிவுகளின் பெருக்கம் ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் உங்களுக்கு சமநல்ல மாறிலேயே தரும் இது செறிவுகளாக இருந்ததால் கேசி இது வாயுக்களாக இருப்பின் கேபி இது வாயுக்களாக இருப்பின் கேபி அப்போ நாங்கள் இந்த கேபிக்கு இந்த செறிவு செறிவை பயன்படுத்தி கேபிக்கும் அது ஒரு கோவையை பெற முடியும் அதாவது கேபி என்றது அதன் பௌதி இடையிலான விகிதம் செறிவை போல பௌதி அமுக்கம் எப்படி நாங்கள் அதை பௌதி அமுக்கத்துக்கு பிரி வைக்கலாம் அதற்குத்தான் நாங்கள் இவை அனைத்தும் வாயுக்களாக இருந்தால் இவை இலட்சியமாக தொழிற்படுகின்றது இலட்சிய வாயுக்கள் என கொள்ளின் என கொல்லப்படின் நாங்கள் பி வி சமன் என்ஆர்டி என்ற சமன்பாட்டை வாயு சமன்பாட்டை பயன்படுத்தி பி சமன் என்னோவ பிஆர்டி பிசமன் சிஆர்டி என்ற சவன்பாட்டில் நாங்கள் சிக்கு பதிலாக பிஓவ ஆர்டி என்றதை நாங்கள் பிரியோகிக்கலாம் இங்கே சி செறிவு அப்போ இங்கே செறிவுக்கு பதிலாக நாங்கள் பிஓவ ஆர்டி என்றதை நாங்கள் பிரியோகிச்சு அதே c க்கு நாங்கள் அதே டியுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பிஓவஆ ஆர்டி ஒவ்வொரு கூர்னதும் பவுதி அமுக்கங்கள் வேறு சமநிலையில் ஒவ்வொரு கூர்ணதும் பகுதி அமுக்கங்கள் வேறுபடும் எனவே ஒவ்வொரு கூர்ணதும் பகுதி அமுக்கங்களை நாங்கள் இங்கே இந்த சமன்பாட்டில் பிரதியீடு செய்து இது பிஏ பி சிடிஏபிஓர்டி இன்டு பி இவ்வாறு பிரதியீடு செய்து நாங்கள் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது கேசி புள்ளிகள் அப்போ கேசி சமன் இந்த பௌதிய முக்காங்களுக்கு நாங்கள் என்ன போடலாம் பிஏ பிஏ இன்டு பி ஆர்டிக்கு நாங்கள் சி ப்ளஸ் டி மைனஸ் ஏ ப்ளஸ் பி என்பதை போட்டுக்கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கள சொன்னால் சி ப்ளஸ் டி சி ப்ளஸ் டி மைனஸ் ஏ ப்ளஸ் பி இதை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இவை விளைவுகளினது மூளை எண்ணிக்கை விளைவுகளினது விளைவு மூல் இவை தாக்கிகளினது எண்ணிக்கை இவை தாக்கிகளினது எண்ணிக்கை எனவே மூள் மாற்றம் இதை நாங்கள் டெல்டா எண் என்று போட்டுக்கொள்ள முடியும் டெல்டா எண் அப்போ நாங்கள் இந்த சவன்பாட்டில் கேசி சமன் இதை நாங்கள் கேபி என்று போட முடியும் கேபி இன்டூ ஆர்டி டெல்டா எண் ரெண்டு எழுத முடியும் அப்போ கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா எண் என்ற சமன்பாட்டை அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் சரிதானா பிள்ளைகள் ரைட் சரி பிள்ளைகள் அப்போ சமனில் ரசாயன சமனில் இல்லை இன்றைய வகுப்பு இத்துடன் நிறை நாங்கள் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் இல்லையே சரி நன்றி